திருப்பாவை 18வது பாடல். ஆண்டாள் அருளியது சாவேரி ராகத்தில் அமைந்தது. ததர 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 ஓடாத தோள்வலியன் உந்து மத கழிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் உந்து மத கழிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் கந்தம் கமழும் குழலி களைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் வந்தெங்கும் கோழி அழைத்தனகா மாதவி பந்தல் மேல் பல் கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தல் மேல் கல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் செந்தாமரை கையால் சீரார்
பழை ஒலிப்ப செந்தாமரை கையால் சீரான் பழை ஒலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இதன் பொருள் கூறப்படுகிறது. மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளை நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற, கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலும் இருந்தும் கேட்கிறது, குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன, பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம், அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்று நப்பின்னை பிராட்டியை தோழிமார்கள் வந்து எழுப்புவது போன்று அமைந்த பாடல் இது. இதில் உள் விளக்கமாக ஒன்று கூறுவார்கள். பெருமாள் சந்நிதிக்கு செல்லும்போது தாயார் சந்நிதியை முதலில் கும்பிட்டுவிட்டு பிறகுதான் பெருமாள் சந்நிதிக்கு தரிசனம் செய்ய வருவார்கள். அதுபோல் வீட்டிலும் மகனோ மகளோ தாயாரிடம் கோரிக்கையை வைத்த பின்னர் தான் தந்தையிடம் சொல்வார்கள். அதுபோல இங்கு கண்ணனை எழுப்புவதற்கு முன்பாக அவர் மனைவி நப்பின்னை பிராட்டியை எழுப்புவது போன்று பாவை பெண்கள் எழுப்புவது போன்று அமைந்த பாடல் இது. அழகான தமிழ் வார்த்தைகள். வாழ்க தமிழ், வாழ்க ஆண்டாள் புகழ். இது சாவேரி ராத்தில் அமைந்தது ஆதி தாண்டம்.